ராஜேஷ், தொடர்ந்து இந்த வழக்கில் அந்த வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது, விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஓபிஎஸ் தரப்பு ஒரு அரை மணி நேரம் தங்களுடைய வாதங்களை முன்வைத்தாங்க. யூபிஎஸ் தரப்பு ஏறத்தாழ ஒரு 45 நிமிடத்தையும் தாண்டி அவர்களுடைய வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் எவ்வளவு நேரம் இந்த வாதமானது தொடர்ந்து நடைபெற இருக்கும், எப்பொழுது இதில் தீர்ப்பானது வழங்கப்படலாம், எப்படி எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக இன்றொரு சுற்று, அதாவது ஓபிஎஸ் தரப்பு ஒரு சுற்று வாதத்தை முடித்திருக்கிறார்கள். நிச்சயம் இரண்டாவது மற்றொரு சுற்று அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு மணி நேரம் வரை இந்த வாதங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினமே அதற்கான பதில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ் தரப்பை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதற்கு எதிரான நிலைப்பாட்டிலே இந்த தேர்தல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இன்னும் ஒரு மணி நேரம் வரை வாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராஜேஷ், தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக, இதுவரையிலும் யூபிஎஸ் தரப்பு முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாதங்களை நம்ம தற்பொழுது பார்த்துட்டு வரும். யூபிஎஸ் தரப்பிலிருந்து தேர்தல் முடிந்த பிறகு வேண்டுமானால் ஓபிஎஸ் நீதிமன்றத்திற்கு வரட்டும், அது போன்ற வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கேட்க எந்த முகாந்திரமும் இல்லை என்றும், முகாந்திரம் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் யூபிஎஸ் தரப்பிலிருந்து தற்பொழுது வாதங்களானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கட்சியில் ஏதேனும் ஒரு பதவியில் ஒட்டி கொண்டிருக்க ஓபிஎஸ் விரும்புவதாகவும் யூபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. யூபிஎஸ்க்கு கட்சியில் உள்ள பெரும்பான்மை நிரூபிக்க விடாமல் தொடர்ந்து அதனை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஓபிஎஸ் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிலையான தலைமை இல்லை என்றால் அதிமுகவிற்கு பாதிப்பு ஏற்படும், தனிநபர்களின் நலன் முக்கியமல்ல, தொண்டர்களின் நலன்தான் முக்கியம் என யூபிஎஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக கட்சியில் ஏதேனும் ஒரு பதவியில் ஒட்டி கொண்டிருக்க ஓபிஎஸ் விரும்புகிறார். இது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களின் நலன் சார்ந்தது அல்ல, ஒருவரின் சுயநலம் சார்ந்தது. இது போன்ற வாதங்களை யூபிஎஸ் தரப்பு தொடர்ந்து காட்டமான வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்து வருகிறது. பொதுச் செயலாளர் தேர்தல் வழக்கில் ஓபிஎஸ் தரப்பு ஏன் நேரடியாக அவர்கள் வழக்கை தொடுக்கவில்லை, ஆதரவாளர்கள் மூலமாக ஏன் போலியான ஒரு மனுவை தாக்கல் செய்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள், இது போன்ற பல்வேறு கேள்விகளையும் யூபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்பிற்கு எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து தொண்டர்கள் தான் இந்த பொதுச் செயலாளர் தேர்தலில் வாக்களிக்க போகிறார்கள், தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஒரு தேர்தலையும் தடுக்க முயற்சிப்பது ஏன் அப்படின்ற கேள்விகளை எல்லாம் யூபிஎஸ் தரப்பு தொடர்ந்து எழுப்பி வருகிறது. தேர்தல் நடைமுறை தொடங்கி இருக்கிறதுனால இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது. அதிமுகவை பொறுத்தவரை பொதுக்குழு முடிவே இறுதியானது, அந்த முடிவை மீறி இருக்கிறவர்கள் அதிமுகவில் நீடிக்க முடியாது என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் யூபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்து வருகிறது. அதிமுக விதியை மீறி பொதுக்குழுவிற்கு எதிராக ஓபிஎஸ் நீதிமன்றம் சென்றிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முதல் வரியில வந்து பொதுக்குழுவின் முடிவே இறுதியானது, இதனை வந்து பின்பற்றாதவர்கள், இதனை தாண்டி நீதிமன்றம் செல்கிறவர்கள் கட்சியில் நீடிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்லேயே வந்து ஓபிஎஸ் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக யூபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதனை நாம் பார்த்து வருகிறோம். வேண்டுமென்றால் தேர்தல் முடிந்த பிறகு வேண்டுமானால் ஓபிஎஸ் நீதிமன்றத்திற்கு வரட்டும், பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கேட்க எந்த முகாந்திரமும் இல்லை, அதனால முகாந்திரம் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது போன்ற வாதங்களை யூபிஎஸ் தரப்பு தொடர்ந்து ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலாக நீதிமன்றத்தில் முன்வைத்து வருகிறார்கள்.